வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் லைக் எஸ்கேஎஸ் யூடியூப் சேனல். உதவிக்கரம் நீட்டிய அனைத்து குடும்பங்களும் நீடூடி வாழணும். என்ன பாருங்க, 40 கிட்டத்தட்ட 48 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கும்பாபிஷேக விழாவானது சிறப்பாக நடத்தி கொடுத்த இளைஞர் பெருமக்களுக்கும் ஊராறுகளுக்கும் எங்களது சார்பாக மனமார்ந்த நன்றி. இந்த இடத்துக்கு நம்மளாம் வரணும்னா ஒரு வகையில புண்ணியம் செஞ்சிருந்தா தான் இங்க இடத்துக்கு வர முடியும். ஒரு ஊர்ல இருந்தா ஒரு கோவில் இருக்கணும். கும்பாசியம் பண்ணணும்னா கும்பாசியம் பண்றதுக்கு துணையாக இருந்தவன் கும்பாசியம் பண்ணினவங்களுக்கு எல்லாம் என்ன ஒரு மோட்சம் கிடைக்கும்? குரலையே கொடையாக பெற்றிருக்கும் போல் தோன்றுகிறது. குரல் குயில் போன்ற குரலும் சாரீரமும் மயில் போன்ற சரீரமும் படைத்த இந்த பெண்மகளை காண வேண்டும். இவளுக்கும் ஆறுமுக பெருமானுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கலாம் ஆக வேண்டும். நல்ல தொடர்பு, நல்ல தொடர்பு இல்ல அப்படின்னு சொல்ல வர, நல்ல தொடர்பாக இருக்க வேண்டும், அதையும் சிறப்பாக அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே நாம் அனைவருமே வந்திருக்கின்றோம். அப்பேற்பட்ட அடிப்படை வைத்து மாங்குயிலாக பூங்குயிலாக சிந்தாமணி குயிலாக குவிக்கொண்டிருக்கின்றாலே அப்பேற்பட்ட பெண்மகளை காண வேண்டும் என்ற ஆவலோடு என்ற அடிப்படையில் என்ன அப்பர சுந்தரன் மாணிக்கவாசகர்
திருஞான சம்பந்தர்னு சொல்லக்கூடிய நாலு பேர் போன பாதையில போகணும், நாலு பேர் மிச்சம் வாழணும். இறுதியிலே ஒருத்தன் தெய்வம், ஒருத்தன் இறுதியிலே பாருங்க, இறுதி ஊர்வலமா போகும்போது நாலு பேர் தேவை. நாலு பேர் தேவை. பேர்பட்ட புண்ணியாவளங்களுக்கு என சார்பாக மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ யாரோ, வீடு வாச சொத்து சுகம் பந்தம் பாசம் மோட்டர் கேணி நிலம் பழம் வண்டி வாசி இருந்தாலும் கருப்பேன் சுப்பேன் ராமே லட்சுமேனு என்னமோ பேர் வச்சிருந்தாலும் வைக்கலாம். தூங்கும் போது வாங்குகின்ற மூச்சு சுழி மாறி போனார். ஸ்ரீரங்கம்பட்டி எஸ்ஆர்எம் டிரைவர் அன்னார் அவர்கள் எனக்காக 50 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். அன்னார் அவர்களுக்கு எனது சார்பாகவும் எனது கலைக்குழுவின் சார்பாகவும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அத்தனை பேரு அத்தனை பட்டம் இருந்தாலும் பாருங்க, தூங்கும் போது வாங்குகின்ற மூச்சு சுழி மாறி போனாலும் போச்சு பாருங்க. காத்து போயிருச்சுன்னு வச்சுங்களேன், பெத்த மயம் கூட கேட்பேன் எப்படா எடுக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரத்துல எடுத்துருவோங்க. அதான் தாங்குறது தாங்காது, பெத்த மயக்குதானே தெரியும். இந்த உடம்பு இவ்வளவு நாள் தான் தாங்கு, இவ்வளவு நேரம் என்ன காரணம் அப்படிங்கிற அடிப்படையில பாருங்க. வீடு வரை உறவு வரும், வீதி வரை கட்டிய மனைவி வருவாள், காடு வரை பெத்த புள்ள வர்ற கடைசியில யாரும் வர மாட்டேங்கிறாள். ஆமா, வீதி வரை கட்டிய மனைவி வர்றாளே காட்டுக்கு ஏன் வர மாட்டேங்கிறான். ஸ்ரீதேவி அவங்கன்னா இப்படியே திரும்பி அப்படியே விஷயத்த முடியும் பாருங்க. அருமையான ஒரு கருத்து, ஏன் பெண்கள் கடைசியில வரக்கூடாதுன்னா, ஸ்ரீதேவி அப்படின்னு ஒன்ன வாங்கிட்டோம்னா அதை எங்க கொண்டு போய் சேர்க்கணும், வீட்டுக்கு தான் சேர்க்கணும், வேற எங்கேயும் கொண்டு போக கூடாதுல்ல. அந்த ஒரு காரணத்தின் அடிப்படையாக தான் தாய்மைக்கு தாய்மைக்கு அந்த உரிமையை கொடுத்து வீட்டுக்கு கொண்டு போயிடணும் அப்படின்னு ஒரு கண்டிப்பா. மகன் வந்து காட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பாருங்க, ஒரு பானையில தண்ணியை வச்சு மூணு சுத்தி வந்து சுத்தி வந்து மூணு ஓட்ட போட்டுறேன். ஆமா, என்ன காரணம் அப்படின்னு அடிப்படையில் நம்மளாம் யோசிக்க, காரணம் இல்லாம செய்ய தோரணம் கட்டுவாங்களா. தோரணம் கட்டினாவே ஒரு திருவிழா ஒன்னும் நடக்குது, நடக்க போகுதுன்னு அப்படி பார்த்தோம் பாருங்க. கிட்டத்தட்ட 10 நாளைக்கு முன்னாடி நடக்க வேண்டிய விஷயம், தாமதமாக நடந்தாலும் மிக சிறப்பாக இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்து கொடுத்து பாருங்க. அந்தபடியில் எப்படியாச்சும் வச்சுப்படணும். இளைஞரோட ஒரு சக்திக்கு இணையான சக்தி எங்கேயுமே இல்லை. ஏன்னா நான் சாப்பிட வரும்போது பார்த்துட்டேன், கண்டிப்பேன் அவங்களோட ஒற்றுமை தலைத்தோங்க வேண்டும். இந்த மாரியம்மன் அருளாலே, அம்மனின் அருளாலே நீடூடி வாழணும், அனைத்து மையங்களும் நீடூடி வாழணும். இந்த உதவிக்கரம் நீட்டிய அனைத்து குடும்பங்களும் நீடூடி வாழணும். என்ன பாருங்க, 48 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கும்பாபிஷேக விழாவானது சிறப்பாக நடத்தி கொடுத்த இளைஞர் பெருமக்களுக்கும் ஊராறுகளுக்கும் எங்களது சார்பாக மனமார்ந்த நன்றி. இந்த இடத்துக்கு நம்மளாம் வரணும்னா ஒரு வகையில புண்ணியம் செஞ்சிருந்தா தான் இந்த இடத்துக்கு வர முடியும். ஒரு ஊர்ல இருந்தா ஒரு கோவில் இருக்கணும். கும்பாசியம் பண்ணனா, கும்பாசியம் பண்றதுக்கு துணையாக இருந்தவன் கும்பாசியம் பண்ணினவங்களுக்கு எல்லாம் என்ன ஒரு மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கதை, சின்ன ஒரு கதையை மட்டும் சொல்றேன். என்ன விஷயம் பாருங்க, ஒரு சின்ன கதை. இத வந்து நம்ம காலதாமதமா அப்போ வள்ளிநாயகத்தை சந்திக்கும் பொழுது இந்த கதையை நான் விஷயத்தை நான் சொல்றேன். என்ன விஷயம் பாருங்க, கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு பாலடைஞ்ச கோயில்ல கும்பாபிஷேகம் பண்ணி கிடக்குறோம். ஒரு ரொம்ப நாள் ஆன கோயில் கும்பாபிஷேகம் பண்றோம்னா அது பூர்வீக ஜென்ம ஒரு பலனத்தை நம்மளுக்கு கொடுக்கும். கண்டிப்பா பாருங்க, ஒரு விவசாயி அவன் எவ்வளவுதான் உழைச்சு பாத்திருக்கேன், வாழ்வில் முன்னேற முடியல. ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டு போய் ஜாதகம் பார்த்துட்டு வந்துருவான், நம்மளுக்கு எந்த தொழில் தான் சரியா வரும், விவசாயம் பண்ணி பண்ணி நம்மளுக்கு நஷ்டம் சரியா இல்லையே அப்படின்னு பாருங்க. ஜாதகத்தை எடுத்துட்டு போய் ஜாதகருக்கு அந்த காலத்துல நடந்து போனோம், கிட்டத்தட்ட ஒரு 10 மைல் எங்கிட்ட நடந்து போனோம். காலையில கிளம்புனா தான் சாயந்தரம் போய் முடியும். அது மாதிரி எடுத்துட்டு கிளம்புறேன், சாயங்காலமா ஆயிடுச்சு, பொழுது சென்றுச்சு, போய் நான் ஜாதகத்தை வைக்கிறேன், கடைசி ஜாதகம் ஆயிடுச்சு. ஜாதகம் சோசியர் சொல்றாரு, ஜாதகர் சொல்றாரு பாருங்க, கடைசி ஜாதகம் ஜாதகத்தை எடுத்து பார்த்துட்டு தம்பி நீங்க பார்த்தாரு, பிரட்டி பார்த்தோன்னே அவன் கையில கொடுத்துட்டு நீங்க கடைசியா ஒரு ஜாதகமா கொண்டாந்து கொடுத்துருக்கீங்க, காலதாமதம் ஆயிடுச்சு, அதனால மாலை காலையில சீக்கிரமா கொண்டாந்து இந்த ஜாதகத்தை கொடுப்பா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல. ஏன்னா பொழுது சார்ந்து பார்க்க கூடாது, பார்க்க கூடாது அப்படிங்கிற சாஸ்திரத்தின் அடிப்படையில சொன்னோனே அவன் மறுபடியும் சொல்லியிருக்கேன், ஐயா நான் மறுபடியும் எங்க ஊருக்கு போயிட்டு வரணும்னா கிட்டத்தட்ட 10 மைல்கள் ஆகும். இதே சாயந்தரம் தான் மறுபடியும் மறுபடியும் வரும். அப்ப நான் மறுபடியும் சாயங்காலம் தான் வர்ற மாதிரி இருக்கும், அதனால பாருங்கன்னு சொல்ல. மறுபடியும் அவர் பார்த்துட்டு நீ காலையில வந்துற, உன் ஜாதகத்தை நான் பாக்கிறேன், முதல் ஜாதகமா உன் ஜாதகத்தை பாக்குறேன்னு சொல்லிடுற. இவன் அவன் நடந்து வந்தேன், அந்த ஊர் ஓரத்திலே ஒரு பாலடைஞ்ச கோயில் கிடந்திருக்கு. கோவில் இவன் என்ன பண்ணினேன், நம்ம ஊருக்கு போனோம்னா சொந்த ஊருக்கு போனோம்னா மறுபடியும் காலையில வர்றதுக்கு தாமதம் ஆயிரும் அப்படின்னு பாருங்க. அந்த கோயிலுக்குள்ள போய் எவ்வளவு நாள் பட்டினி கிடந்த இன்னைக்கு, ஒரு நாளைக்கு என்ன பண்றோம் விவசாயில நீ பட்டினி பாருங்க. அந்த கோயிலுக்குள்ள போய் தூங்கிட்டு காலையில முதல் ஜாதகமா எடுத்துக்கொண்டு போய் வச்சிருவோம்,
அப்படின ஒரு பேராசையோட அந்த கோயில்ல போய் படுத்து கிடக்குறேன் அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது பாருங்க இவனுக்கு ஒரு நினைவு வருது சுய நினைவு கனவு கிடையாது நினைவு வருது இந்த பாலடைஞ்ச கோயில் இப்படி இடிஞ்சு கிடக்குது ஒருவேளை நம்மள்ட்ட காசு இருந்துச்சுனா இந்த கோவிலை எடுத்து கட்டி அத சீரமைப்பு பண்ணோம்னா அழகு பார்த்து கும்பாஷியம் பண்ணோம்னா எவ்வளவு நல்லா இருக்கும் காசு இல்லையா காசு இருக்கவன்ட்ட மனம் இல்லை மனம் இருக்கவன்ட்ட பணம் இல்லை அப்படிங்கிற ஒரு குணத்தோட நம்ம இருக்கமே நம்மளுக்கு இறைவன் ஒரு வழியையும் காமிக்கலையேன்னு நினைச்சுக்கிட்டு படுத்து இருந்திருக்கேன் விடுந்துருச்சு களை எழுந்திருச்சா மூஞ்சிய கண்ணனோட உடனே ஜாதகத்தை எடுத்துட்டு வேகமா ஓடி வந்தேன் முத ஜாதகம் வைக்கணும்ல குறிக்கோளா ஆமா முத ஜாதகம் வைக்கணும்னு கொண்டான் ஜாதகத்தை வைக்க அப்பதான் ஜாதகாரர் எடுத்து அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு அவரை பார்த்தானாம் இப்படி பார்த்துட்டு நீ இன்று இரவு எங்க இருந்த ராத்திரி எங்கப்பா படுத்திருந்த அப்படின்னு கேட்க ஐயா எங்க ஊருக்கு போயிட்டு வர்றதுக்கு 10 மைல்கள் ஆகும் காலதாமதமாங்கிற ஒரே காரணத்தினால எனக்கு பாலடைஞ்ச கோயில் இருந்துச்சு அதுக்குள்ள படுத்திருந்து எந்திரிச்சு வந்தேன் அப்படின்னு சொல்ல உன் ஜாதக ரீதிப்படி நான் உண்மையை சொல்றேன் உன் ஜாதக ரீதிப்படி இரவு சரியாக 11 மணி அளவில் நீ இறக்க கடை வாங்குறது இருக்குதுல அதனாலதான் உன் ஜாதகத்தை நான் பார்க்கல வீட்டுக்கு போ மறுநாள் காலையில நீ இருந்தா நான் பாக்குறேன்னு உன்னோட இந்த விஷயத்த சொல்லாம நீ வீட்டுக்கு போன அனுப்பி வச்சேன் அப்படின்னு சொல்ல அப்ப நீ படுத்திருந்தியே என்ன நினைவோட என்ன நினைச்சுக்கிட்டு படுத்திருந்த அப்படின்னு சொல்லி கேட்டாரு அந்த ஜாதகாரர் அப்ப அந்த விவசாயி சொன்னானா பலடைஞ்ச கோயிலா இருக்கு இந்த கோயில வந்து புதுப்பிச்சு சிதிலமடைஞ்ச கோயில் ஒரு பொன்மானை நான் காண தகதிமித்தோம் அம்மானை நான் பாட தகதிமித்தோம்
தாயும் பார்த்து தந்தையும் பார்த்து கட்டி அணைத்து அழுகிறார்கள். அந்த பிஞ்சு வயதிலே தாய்க்கும் தந்தைக்கும் ஆறுதல் கூறினான், தாயே தந்தையே இனிமேல் நம்ம கவலை எல்லாம் தீந்துரும் அப்படின்னு இந்த பணத்தை அம்மா கிட்ட கொடுக்குறேன். பாருங்க அம்மா கிட்ட கொடுக்குறேன். அப்ப தாய் சொன்னா, தம்பி நீ கேக்குற நேரம்லாம் ஒவ்வொன்னா வித்து வித்து பணம் கொண்டாந்து கொடுத்து உன்னை படிக்க வச்சது அப்பா, அப்பா கையில கொடுறா, என்ன வேணாலும் அப்பா கிட்ட கொடுப்பா. பாருங்க இடுப்புல தூக்கி வச்சு முன்னே ஒரு உலகம் இருக்குன்னு காமிக்கிறவ பெத்தாத தாய், இடுப்புல தூக்கி வச்சு பிள்ளைய முன்னாடி உலகம் இருக்குன்னு காமிக்கிறவ தாய், ஆனா தோல் மேல தூக்கி போட்டு பின்னாடியும் உனக்கு ஒரு உலகம் இருக்குன்னு காண்பிப்பவன் தந்தை. வெளியில தெரியாத ஒரு அன்பை செலுத்துவர் தந்தை, வெளியில தெரியற மாதிரி ஒரு அன்பை செலுத்துவர் தாய். பாருங்க தாய்கிட்ட மறுபடியும் கொடுக்குறேன், தந்தைகிட்ட கொடுக்காம மறுபடியும் சொன்னா, வீட்டை கூட வித்து உன்னை படிக்க வச்சாரு, அப்பா கிட்ட கொடு இந்த பணத்தை. அப்பா மனசு குளிரும்டான்னு சொல்லும் போது அவன் கொடுக்க மறுத்தான். அப்பதான் கேட்டேன், ஏன் தம்பி எனக்கிட்டே கொடுக்குற அப்பா கிட்ட கொடுக்காமனு, நான் படிக்கும் பொழுதெல்லாம் எப்படி கஷ்டப்பட்டாரு எங்க கஷ்டப்பட்டாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா பணம் கொண்டாந்து கட்டி என்னை சேர்த்து ஆளாக்கி விட்டாரு, கடைசியில குடியிருக்கிற வீட்டை கூட வித்து என்னை படிக்க வைக்கணும்னு அவர் நினைச்சு பணம் கொண்டாந்து கொடுக்கும் பொழுது அவர் கை மேலோங்கி கொடுத்துச்சு, என் கையை ஏந்தி வாங்கி இன்னைக்கு நான் படிச்சு பெரிய ஆளா வந்து நாலு காசு சம்பாரிச்சிட்டேன்னு நான் பணத்தை கொண்டு போய் எங்க அப்பா கையில கொடுத்தனா என் கை மேல போயிரும், எங்க அப்பா அந்த கையேந்தி இந்த பணத்தை வாங்கிடுவாரு, எங்க அப்பாவை நான் கையேந்த விடலாமா, அதுக்காகத்தாமா உனக்கிட்ட கொடுத்தேன் அப்படின்னு அந்த பெத்த மகன் சொன்னான். எந்த இடத்திலும் தாயையும் தந்தையும் கையேந்த விடமாட்டேன் என்று கூறினவனும் இந்த தாய் குலத்திலே தமிழ் குலத்திலே பிறந்த அந்த மாமனிதனை போல அந்த சிறுவனை போல நாமும் வளர வேண்டும், பெத்தவர்களுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் என்னையும் தத்து கொடுத்து புட்டா, கட்ட கடனுக்கு தான் என்ன விட்டு வட்டிய கட்டி புட்டாசு பித்தாச்சு, இங்கு பெத்தவ மனசு கல்லாச்சு, இன்னொரு மனசு என்னாச்சு அத முறிஞ்சு போன விழாச்சு, பெற்று எடுத்தவதா என்னையும் தத்து கொடுத்து புட்டா, கட்ட கடனுக்கு தான் என்ன விட்டு வட்டிய கட்டி புட்டா, Thank you.
கண்கள் உறங்கிடுமா காது கண்கள் உறங்கிடுமா
அவரை சந்திக்க வேண்டும், அவர் மூலமாக கழகத்தை தூக்க வேண்டும் என்றான்.